ஆராதனை ஆராதனை அப்பா இயேசுவுக்கே, அப்பா இயேசுவுக்கே. அமேன். ஆராதனை நம்முடைய அப்பாவுக்கு தான். அமேன். ஹல்லேலூயா. ஜெபமாய் நாம் பாடுவோம். அமேன். ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே, அப்பாயின் இயேசுவுக்கே. எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே. பிராண சேகிதனை ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை. பிராண சேகிதனை ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆராதனை, இஸ்ரவேலின் ஆறுதலே ஆராதனை. இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆராதனை, இஸ்ரவேலின் ஆறுதலே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே. நித்திய தேவனே ஆராதனை, நித்திய கண்மலையே ஆராதனை. நித்திய தேவனே ஆராதனை, நித்திய கண்மலையே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே. எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. எங்கள் ஜெய கிறிஸ்துவே ஆராதனை, எங்கள் சேனை அதிபதியே ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை. ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை அப்பாயின் இயேசுவுக்கே. பிராண சேகிதனே ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை. பிராண சேகிதனே ஆராதனை, பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஆராதனை.
ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை 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 அப்பா இயேசுவுக்கே ஆராதனை என் அப்பா இயேசுவே நம்பிக்கையே ஆராதனை இஸ்ரவேலி நாடுதலே ஆராதனை இஸ்ரவேலி நம்பிக்கையே ஆராதனை நம்பிக்கை ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஸ்தோத்ர ஆராதனை 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 அப்பா இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை என் அப்பா இயேசுவுக்கே Glory, hallelujah, 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 hallelujah. அவங்க பிரச்சனை நிரம்பி வழிகிறது ஆலயத்திலே அவர் எழுத்தருகிறார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
என்னுடைய சமாதானம் அவருடைய சமாதானத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தை படிப்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால அந்த சமாதானத்தை உண்டாக்கினார். அவருடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, அவர் தம்முடைய சமாதானத்தையே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த சமாதானத்தை எங்கே தேடுறது? 119 சங்கீதம் 165 வசனம். 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 26:3 வசனம். ஏசாயா 26:3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவனுக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உறுதியாக பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவர் உறுதியாக பிடித்துக் கொள்றவருக்கு ஆண்டவர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணும். என்ன வந்தாலும், என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர் 8:6 வசனம். ரோமர் 8:6 வசனம். சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்சமான உலக காரியங்களை சிந்திக்கிறதை விட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் பொழுது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கும் பொழுது அது ஜீவனையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கிறது. பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும்
வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆகவே பாரங்களெல்லாம் அவர் பாதத்தில் வைத்து நாம் முற்றிலுமாய் அவரையே சார்ந்திருக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 13:11 2 கொரிந்தியர் 13:11 படிங்க. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்செயல் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமா, சமாதானம் உள்ளவர்களா இருங்கள். பல காரியங்களை சொல்றாரு சகோதரரே. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், நல்ல ஒழுங்கா இருங்க, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. ஆகவே சமாதானம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட தேவன் இருந்து என்ன செய்வார்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோமர் 16:20 ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்களோட இருக்கிற சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவார், நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ரோமர் 14:17 ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினில் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆகவே இந்த சமாதானத்தை இந்த உலக வாழ்க்கையில் நாம் பெற்று வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலேயும் அந்த சமாதானத்தோடு நாம் வெற்றியாய் வாழ முடியும். தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, தேவ நீதியினால் நிறைந்த ராஜ்யம், சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு சமாதானம் நமக்கு அவசியம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமென். ஆகவே அந்த சமாதானத்தை பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமான சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய சமாதான ஸ்தாபரங்களுக்குள்ளே சமாதான ராஜ்யத்துக்குள்ளே சேர்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு நான் சொல்கிறது என்னவென்றால், சமாதானத்தோட போ. அல்லேலூயா. நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோட உன் விசுவாசத்தினால நீ ரட்சிக்கப்பட்டாய். சமாதானத்தோட போ. சமாதானத்தை கொலைக்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். துன்மார்க்கமான வாழ்க்கை சமாதானத்தை கொலைக்கும். அப்போ என்ன பண்ணோம், அதிலிருந்து நீ நல்ல சமாதானம் உனக்கு வேணும்னா மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு சௌக்கியத்தையும் பரிபூர்ண சமாதானத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை நீ பெற்று தொடர்ந்து ஆவியின் சிந்தையோடு
கர்த்தருக்குள்ளே கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டு கர்த்தருடைய வழியில் நடந்து பிரச்சனைகளெல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விட்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பெற்று அவருக்குள்ளே நீ முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தொடர்ந்து இந்த உலகத்திலே சமாதானமாய் வாழ்ந்தால் மாத்திரமே தேவ சமாதானம் நிறைந்த அவருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கு. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த சமாதானத்தை நீ பெற்று சந்தோஷமாக இந்த இடத்திலிருந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும். சமாதானத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று ஆண்டவர் நோக்கி கேட்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. ஜீசஸ், வி லவ் யூ லார்ட். ஆண்டவரே, நாங்களுமே நேசிக்கிறோம், நாங்களுமே நேசிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும், உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்தோட போ என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, எல்லாரும் சமாதானத்தோடு போகணும். சமாதானம் ரொம்ப முக்கியம். உம்மிடத்துல தான் சமாதானம் இருக்கிறது. சமாதானம் வேணும்னா நாங்கள் உங்ககிட்ட தான் ஓடி வரணும். நீங்க தான் எங்களுக்காக சமாதானத்தை சிலுவையில் எங்களுக்காக உண்டாக்குனீங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் அந்த சமாதானத்தை உண்டாக்குனீங்க. இந்த சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்க. அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் நான் பெற்று வாழ்ந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நான் வர முடியும். ஆகவே கர்த்தாவே, உங்களுடைய சமாதானத்தினால் நான் நிரப்பேன். நீங்கள் தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவருடைய ஜனமாய் நான் இருந்து, உம்முடைய ஜனமாய் நான் இருந்து உம்முடைய சமாதானத்தை முற்றிலுமாய் பெற்று ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம், எல்லாம் கேளுங்க. உம்முடைய சமாதானத்தினால் என்ன நிரப்பும், சமாதானத்தோட போன ஆண்டவர் சொல்றாரு. உம்முடைய சமாதானத்தினால் என்ன நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினால் என்ன நிரப்பும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஆமென். சமாதான காரணர் நீங்க தான்ப்பா. உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். ஒவ்வொருத்தரும் அந்த சமாதானம் வர கிடைக்க முடியாதபடிக்கு இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் நீங்கி சமாதானத்தோடு இந்த இடத்திலிருந்து போக கிருபை தாரும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும் ஐயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை பெற்று வெற்றியாய் முன்னேறி செல்ல கிருபை தாரும். பலப்படுத்தும் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதியும், நீரே பலப்படுத்தும், நீரே வழி நடத்தும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும் உம்முடைய சமாதானத்தினால ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியானவர்களாக, ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உமக்குள்ளே முன்னேறி செல்வர்களாக இருக்க எங்களுக்கு கிருபித்தார். எங்களோருடைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். பெரிய காரியங்களை நீரே நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மணிக்கு மற்றும் ஞாயிறு மாலை
7 மணிக்கும். எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.